கோகோ கோலாவை ஏன் இந்தியாவில் பேன் பண்ணியிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? 1977 இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டராக இருந்த ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் கோகோ கோலாவுக்கு ரெண்டு கண்டிஷன்ஸ் போட்டார். முதல் கண்டிஷன், கோகோ கோலா தன்னோட இந்தியன் சப்சிடரிஸ்லேருந்து 40% ஓனர்ஷிப் இந்தியன் கவர்மெண்ட்க்கு கொடுக்கணும்னு சொன்னார். ரெண்டாவது, கோகோ கோலாவோட ரெசிபி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தார். ஃப்ரெண்ட்ஸ், கோகோ கோலா ஃபர்ஸ்ட் கண்டிஷனை ஒத்துக்கிட்டாங்க, ரெண்டாவது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் கோகோ கோலாவோட இம்போர்ட்ஸை பேன் பண்ணிட்டாங்க. இந்த கம்பெனியோட ஃபேக்டரிஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதே வருஷம் இந்தியன் கம்பெனி பார்லே தன்னோட தம்ஸ் அப், லிம்கா, மாசா இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனா 1997 கோகோ கோலா இந்தியாவுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம இந்த பார்லேவோட எல்லா ட்ரிங்க்ஸையும் வாங்கி தனக்கு சொந்தமாக்கிட்டாங்க.